துன்பத்திலும் பங்கு கொள்வதோடு தக்க சமயத்தில் உதவி புரிவதாகும். மேலும் வழி தவறும் பொழுது அன்புடன் எடுத்துரைத்து ஒருவரை நல்வழிக்கு இட்டுச் செல்வதே நல்ல நட்பிற்கு இலக்கணமாகும். நட்பு என்னும் சொல் சிநேகம் அல்லது தோழமை என பொருள்படும். நல்ல பசுபாலின் நிறத்தை விட, நடுக்கடலில் கண்டெடுத்த முத்தை விட, நகையாக மின்னும் வெள்ளியை விட நல்ல நண்பனின் மனம் வெள்ளை. மணல்கள் தரும் மனத்தை விட, மனதை ஈர்க்கும் மழையை விட, மழையில் ஆடும் மயிலை விட மனதில் தோன்றும் நட்பு அழகு. தினமும் உதிக்கும் சூரியனை விட, திகட்டாத குணமான அமிர்தத்தை விட, திறம்பட உருவான கவிதையை விட திறந்த உள்ளமுடைய நட்பு சிறப்பு. புகனக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகனக நட்பது நட்பு. இதன் பொருள் ஒருவரை பார்க்கும் போது மனம் மகிழாமல் முகம் மட்டும் மலர பழகுவது நட்பன்று, அன்பால் மனமும் மலர பழகுவதே நட்பு. நல்ல சம்பவங்கள் நட்பை உருவாக்கும், கெட்ட சம்பவங்கள் நட்பை பகையாக்கும். வரலாற்று பக்கங்கள் எல்லாம் நட்பின் சுவடுகள் இன்னும் அழியாமல் தான் இருக்கின்றன. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு, அதியமான் ஔவையார் நட்பு, கண்ணன் குசேலன் நட்பு, துரியோதனன் கர்ணன் நட்பு, இவையெல்லாம் நட்பின் கோபுரங்கள் ஆகும். நட்பு என்பது சுயநலம் இல்லாமல் பிறருக்காக உருகும் மெழுகாய் இருக்க வேண்டும். தன்னை கசக்கி புழித்து கொண்டு சக்கையாக மாற்றிக்கொண்டு பிறருக்கு சுவை தரும் கரும்பாய் இருக்க வேண்டும். விழிநீர் துடைக்கும் விரல்களாய் இருக்க வேண்டும். பணத்தை கடனாய் கொடுத்து வாங்குவது நட்பல்ல, குணத்தை நன்றி கடனாய் காட்டுவதே நட்பு. பிரச்சனைகள் வரும்போது விரல்களைப் போல் விலகி இல்லாமல் உதடுகளைப் போல் ஒட்டி இருப்பது நட்பு. வள்ளுவர் நட்பிற்கு மட்டும் அதிக அதிகாரங்களை திருக்குறளில் வைத்துள்ளார். நட்பு எத்தகைய வலிமை மிக்கது என்பதை இதன் மூலம் நாம் அறிய இயலும். சந்தேகமில்லா நட்பு. நண்பர்களுக்குள் சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் இருந்தால் அது நல்ல நட்பாக இருந்திட முடியாது. நட்பு என்பது ஒருவித உணர்தல், நம்மை அறியாமல் நமக்குள் ஓடுருவும் பரவசம். இன்னமும் பள்ளிகால நண்பர்களை சந்திக்கும் போது அந்த பாலிய கால நினைவுகளை அசை போடுவதில் உள்ள சுகத்தை நவீன உலகில் நாம் பெற்றுவிட முடியாது. இன்றைய அவசர உலகில் நாம் அருகில் இருப்பவர்களோடு கூட நட்பு பாராட்ட நேரம் ஒதுக்குவதில்லை. சம்பாதித்து இருக்கும் செல்வங்கள் எல்லாம் இழந்து நின்றாலும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களோடு இருந்து ஆறுதல் படுத்தும் நண்பர்கள் கிடைப்பது பெரும் வரமே. நல்ல நட்பிற்கு பல உதாரணங்கள் படித்திருப்போம். சங்ககாலம் தொடங்கி இன்றைய காலம் வரை பல்வேறு அரசியல் தலைவர்கள், திரைப்பட நட்சத்திரர்கள், விளையாட்டு வீரர்கள், இன்று இன்னும் ஒருபடி மேலே சென்று முகநூல் நண்பர்கள் என்று உலகம் நட்பால் விரிய தொடங்கியுள்ளது. நண்பர்களுக்காக எதையும் இழக்கலாம், எதற்காகவும் நல்ல நண்பர்களை இழந்து விடாதீர்கள். சதா பாரதி. இன்றைய சூழலில் நாம் இருக்கும் இந்த உயரத்திற்கு காரணமான நண்பர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள், அவர்கள் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார்களா என்று யோசித்து பாருங்கள். ஏனி கூழ இருந்து ஏற்றிவிட்டு நண்பர்கள் நாம் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை தொட்டவுடன் நம் இடம் இருந்து மெதுவாக விலகி நின்று நமது வளர்ச்சியை பார்த்து ஆனந்தம் கொள்வார்கள். நமக்கு தொந்தரவு கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக விலகி நிற்பார்கள். அப்படிப்பட்ட நண்பர்களை அழையுங்கள். அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உரிமையோடு ஏதாவது செய்யுங்கள். நம்மிடம் உதவி பெற்றால் அது அவர்கள் செய்த உதவிக்கு அர்த்தமில்லாமல் போய்விடுமோ என்று தயங்கி நிற்பார்கள். அவர்களின் தயக்கத்தை போக்கி அரவணைத்துக் கொள்ளுங்கள். துன்பம் துடைப்பவன் உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே. மாணவர்களுக்கான பரிசுகள் நற்றினை இணையதள பராமரிப்பு, நற்றினை வானொலி சேவை, நற்றினை யூடியூப் சேனல் மற்றும் நற்றினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.natrinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நற்றினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையேனும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறுதுளிதான் பெருவெள்ளம். இடுக்கண் களைவதாம் நட்பு என்கிறார் வள்ளுவர். நல்ல நண்பன் என்பவன் எதையும் எதிர்பாராமல் நண்பர்களுக்கு வரும் துன்பத்தை துடைப்பவனே ஆவான். பள்ளி பருவ நட்பை நினைத்து பாருங்கள். கல்லூரி காலங்களில் உணவுக்கு தவித்த போது உணவை நமக்கு கொடுத்த வள்ளலாக நண்பர்கள் இருந்திருப்பார்கள். நமது கல்லூரி கட்டணத்தை கட்ட இயலாமல் போகும் போது நமது நிலை அறிந்து அவன் தந்தையிடமோ தாயிடமோ பெற்ற எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி கட்டிய தருணங்கள் எல்லோருக்கும் நடந்திருக்கும் தானே. அந்த நண்பர்களை தேடுங்கள். இப்போது இருக்கும் நவீன உலகில் அவர்களை இணைப்பது ஒன்றும் சிரமம் இல்லை. அந்த நண்பர்களோடு நம்முடைய பழைய நட்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். மணி
இருக்க வேண்டும். அவர்களின் நண்பர்களை பற்றி கேளுங்கள். முடிந்தால் அவர்களை வீட்டுக்கு அழைத்து வர சொல்லுங்கள். தோளோடு தோள் நின்று பேசும் தோழமையோடு பேசுங்கள். சின்ன சின்ன சந்தோஷங்கள் நமக்குள் நிகழ்த்திய அந்த நண்பர்கள் தான் இன்று நாம் பெரிய பெரிய சாதனைகள் செய்வதற்கும் காரணமாக இருக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கும் நிறம் உன் குணம் காட்டும், ஆனால் நீ தேர்ந்தெடுக்கும் நட்போ உன்னை காட்டும். உன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? உன் நண்பனை அடையாளம் காட்டு என்பார்கள். அந்த அளவு நட்பு புனிதமானது, வலிமையானது, ஆத்மார்த்தமானது. மழை நீர் போல இயற்கையிலேயே